அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஆவணி மாதம் வளர்ப்பிறை பஞ்சமி தினத்தன்று வராகி அன்னைக்கு நம் ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபத்தை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் செல்வமும் புகழும் நல்ல ஒரு வேலை அமைவதற்காக ஒரு அற்புதமான வழிபாடு தான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் வளர்பிறை பஞ்சமி மிகவும் அற்புதமான நாள் இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய வளர்ப்பிறை பஞ்சமி இன்னமும் சிறப்பான நாளாக அமைகின்றது இந்த நாளன்று நீங்கள் கட்டாயமாக வராக அன்னைக்கு முடிந்த அளவுக்கு உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் வராகண்ணே உங்களுக்கு வந்து கைக்கு மேலே பலன் நிச்சயமாக தருவாங்க பண பிரச்சனை இருப்பவர்கள் எதிரி தொல்லைகள் இருப்பவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியே ஒன்று இல்லை அப்படி இருப்பவர்கள் அனைவருமே வராகண்ணெய் வழிபாடு செய்து பாருங்கள் வாழ்க்கையில் சந்தோஷ மகிழ்ச்சியும் கொடுப்பாங்க உங்களுக்கு எதிரி தொல்லை நீங்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயமாக நூறு சதவீதம் வராகண்ணெய் தருவாங்க வராகண்ணெய் வழிபாடு செய்பவர்களுக்கு வராக படமோ சிலையோ இல்லை அப்படின்னா கூட நீங்கள் விலக்கு வைத்து வழிபாடு செய்துக்கோங்க ஒன்றும் தவறு கிடையாது ஜோதி ரூபத்தில் நம்ம தாராளமாக வந்து அன்னையை வந்து வழிபாடு செய்து கொள்ளலாம் ஆவணி மாதம் வளர்ப்பிரை பஞ்சமி அன்றைக்கு வருகின்றது அப்படின்னா ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் திதி நேரம் எப்போது வருகின்றது அப்படின்னா நமக்கு சனிக்கிழமை திதி நேரம் ஆரம்பிச்சிடுது மாலை நேரமே நமக்கு மூன்று நாற்பதுலேருந்து நமக்கு திதி நேரம் ஆரம்பிக்கின்றது பஞ்சமி திதி அதாவது மூன்று நாற்பதுலேருந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து பதினஞ்சு வரை நமக்கு வந்து திதி நேரம் இருக்கின்றது இப்போது இந்த பஞ்சமி பூஜை எப்போது நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் வந்து வரலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஐந்து பதினஞ்சு வரை இருக்கின்றதுனால நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையும் வழிபாடு செய்யலாம் சனிக்கிழமையும் வழிபாடு செய்யலாம் இரவு எட்டு மணியில் எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்கு வந்து வராக அன்னைக்கு பஞ்சமி பூஜை செய்பவர்கள் சனிக்கிழமை வழிபாடு செய்துக்கோங்க மாலை ஆறு மணிக்கு வழிபாடு செய்பவர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை தாராளமாக வழிபாடு செய்யலாம் எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு இப்போ நான் ஒரு கலண்டரில் பார்த்துருப்பேன் பார்த்திங்களா அதில் வந்து ஐந்து பதினஞ்சு வரை இருக்குது ஒரு சில கலெண்டரில் பார்த்திங்கன்னா ஐந்து நாற்பது வரை ஐந்து முப்பது வரை அப்படியும் இருக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வித்தியாசம் வந்து நமக்கு வந்து பெருசாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை ஒரு ஐந்து ஆறு மணி வரை நீங்கள் தாராளமாக வந்து பார்க்க தேவை கிடையாது திதி நேரம் வந்து ஒவ்வொரு கேலண்டர்லையும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு மணி நேரம் வரை நம்ம வந்து கொஞ்சம் முன்ன பின்ன முன்ன பின்ன நிறைய கலண்டரில் வந்து வித்தியாசம் இருக்கும் அதனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் தாராளமாக வழிபாடு கொள்ளலாம் ஆறு மணிக்கு வழிபாடு செய்பவர்கள் நீங்கள் ஒரு ஐந்து முப்பதுக்கு நீங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்துட்டு வழிபாடு செய்து கொள்ளலாம் எந்த தவறும் கிடையாது இல்லை எனக்கு வந்து திதில் அக்யூரேட்டாக இருக்கிற அந்த பஞ்சமி திதில் தான் நான் வழிபாடு செய்வேன் அப்படி இருப்பவர்கள் வந்து சனிக்கிழமை மாலை நேரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை நேரமும் இந்த ரெண்டு நேரத்தில் நீங்கள் எந்த நேரமாவது வழிபாடு செய்து கொள்ளலாம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரமும் வழிபாடு செய்தால் எந்த தவறும் கிடையாது சனிக்கிழமை மாலை நேரம் வழிபாடு செய்தாலும் சிறப்பு தான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வழிபாடு செய்தாலும் சிறப்பு தான் அதனால் நீங்கள் வந்து குழம்பிக்க தேவை கிடையாது இந்த முறை பார்த்திங்கன்னா திதி நமக்கு இப்படி அமைஞ்சிருக்கு அதனால் யாரும் குழப்பிக்க தேவையில்லை நீங்கள் சனிக்கிழமை மாலை நேரமும் தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம் மாலை ஆறு மணிலேருந்து இரவு ஒன்பது அல்லது பத்து மணி வரை வழிபாடு செய்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலை பிரம்ம ஒருத்த நேரத்துலேருந்து ஒரு காலை எட்டு அல்லது ஒன்பது மணி வரை தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம் அல்லது மாலை நேரம் உங்களுக்கு எந்த நேரம் தோதுப்படுதோ அந்த நேரம் நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம் திதி ஐந்து பதினஞ்சோட முடியுது அப்படிங்கிறது குழம்பிக்க தேவையில்லை ஒவ்வொரு கிளண்டரிலும் திதி வந்து கொஞ்சம் மாறுபடும் அதனால் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் திதியை நினச்சி கவலைப்பட தேவையில்லை பயப்பட தேவையில்லை அதனால் நீங்கள் திரும்பவும் நான் சொல்கிறேன் குழம்பிக்காதீங்க சனிக்கிழமை கூட முடிந்தால் வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னா தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம் நமக்கு சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி வேற இருக்கின்றது அதனால் நீங்கள் சனிக்கிழமை மாலை நேரம் கூட வழிபாடு செய்து கொள்ளலாம் எந்த வழிபாடு செய்யலாம் என்றால் வராகி அம்மனுக்கு வந்து இந்த வழிபாடு செய்து பாருங்கள் நூறு சதவீதம் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு சம்பள உயர்வு மற்றும் நல்ல ஒரு புகழ் நல்ல ஒரு வருமானம் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா வராகி அம்மனுடைய படமோ சிலையோ அல்லது ரெண்டும் இல்லை அப்படின்னா விளக்கு வைத்து வழிபாடு செய்யுங்க வராகி அம்மன் படத்திற்கு வந்து மஞ்சள் குங்குமத்தலா அலங்காரம் செய்துட்டு செவ்வரலி மலர்கள் அல்லது செம்பருத்தி மலர்கள் அல்லது நீங்கள் மல்லிகைப்பூ தாமரைப்பூ மற்ற எந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க செய்துட்டு ஒரு ஐந்து அகல் விளக்கும் நீங்கள் ஏற்றலாம் அல்லது ஒரே அகல் விளக்கும் ஏற்றலாம் அல்லது பஞ்சமுக ஐந்து விளக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்த்து அந்த மாதிரி ஏற்றலாம் அல்லது ஒரே விளக்கில் ஐந்து முகம் கொண்டு இருக்கும் அதையும் நீங்கள் ஏற்றலாம் ஒரு தாம்பளத்தட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு செவ்வரலி பூக்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க செம்பருத்தி பூக்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதற்கப்பறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐந்து ஏலக்காய் அல்லது ஐந்து கிராம்பு எடுத்துக்கோங்க கொஞ்சம் மருதாணி இலை ஒரு இரண்டு மூன்று இலை கிடைச்சா கூட போதும் கொஞ்சம் மருதாணி இலை கொஞ்சம் துளசி இலை போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு ஐந்து அகிலுக்கு அதில் தாம்பளத்தட்டுக்கு மேலே அது அந்த பூக்கு மேலே நீங்கள் ஏற்றிக்கோங்க ஒரு நல்ல வேலை அமையணும் நல்ல வருமானம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத பிரார்த்தனை செய்துட்டு இந்த அகல் விளக்கு ஏற்றி வைத்துக்கோங்க முடிந்தால் நெய் தீபமாக நீங்கள் ஏற்றலாம் அல்லது உங்களால் நெய் தீபம் ஏற்ற முடியல அப்படின்னா நல்லெண்ணெய் தீபம் ஒரு ஐந்து அகல் விளக்கோ அல்லது ஒரே அகல் அகல் விளக்கோ கூட நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் செல்வ செழிப்பு உங்களுக்கு உண்டாக்கும் மற்றும் நல்ல ஒரு வேலை உங்களுக்கு அமையும் வருமானம் அதிகரிக்கும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் நெய்வேத்தியமாக மாதுளம் பழம் நெய்வேத்தியம் வைங்க வெற்றியிலே பாக்கு வாழைப்பழம் வைப்பது ரொம்ப சிறப்பு மற்றும் நீங்கள் வந்து பால் பாயாசமோ அல்லது சர்க்கரை பொங்கலோ சர்க்கரைவலி கிழங்கோ கிழங்கு வகைகள் வராக எண்ணிக்கலாம் மிகவும் சிறப்பானது இது உங்களால் முடிந்த அளவுக்கு நைவேத்தியமாக வைத்து சிவப்பு நிற குங்குமத்தால் ஓம் வராகி தாயை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் அல்லது காயத்ரி மந்திரம் சொல்லலாம் மூல மந்திரங்கள் சொல்லலாம் நூற்றி எட்டு போற்றிகள் இருக்கின்றது இல்லையா நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் அல்லது ஓம் பஞ்சமி நாயகியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி முறை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம் ஏன்னா வராகினே பஞ்சமி நாகிதான் அதனால் அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து கொள்ளலாம் சிலை வைத்திருப்பவர்கள் கட்டாயமாக சிலைக்கு வந்து அபிஷேகம் பண்ண வேண்டும் அதில் குறைந்தது ஐந்து அபிஷேகம் பண்ணணும் மஞ்சள் குங்குமம் மற்றும் தயிர் பால் அதற்கப்புறம் நீங்கள் வந்து தேன் வைத்து உங்களால் என்னென்ன முடிதோ அத்தனை அபிஷேகம் பண்ணலாம் குறைஞ்சது ஒரு ஐந்து அபிஷேகம் நமக்கு எளிமையானது நமக்கு மிகவும் கம்மியான செலவில் நீங்கள் செய்தாலும் மிகவும் எளிமையான பொருளை வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும் வராகியனுடைய ஆசையும் அருளும் அன்பும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் வராகிமனோட கோவில் பக்கத்தில் இருக்கின்றது அப்படின்னா நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு வரலாம் அங்கே ம வராகிணி ஆலயத்திற்கு போயிட்டு செவ்வருளி மலர்கள் வாங்கி கொடுத்துட்டு வர்றது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும் இல்லை என்றால் ஒரு செம்பருத்தி பூ கூட தாய்ப்பாதத்தில் வச்சுட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க ஒரு முடிஞ்ச ஒரு அகவிளக்காது ஏற்றி வைத்துட்டு வரலாம் தாய்க்கு உங்களால் என்ன முடிதோ அதை சிறப்பாக நீங்கள் வழிபாடு செய்யணும் முழு நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யணும் உங்களால் முடிந்தளவுக்கு வழிபாடு செய்யணும் நம்பிக்கையுடன் இருக்கணும் தாய் உங்கள் எல்லா பிரச்சனையும் திருத்து வைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருக்கணும் பயபக்தி நமக்கு ரொம்ப முக்கியம் ஏனோ அது அண்ணன் பூஜ்யம் பண்ணாமல் ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் வழிபாடு செஞ்சாலும் சரணாகதியோடு அடைந்து வழிபாடு செய்யுங்க அண்ணே உங்கள் வாழ்க்கையை மாற்று மாற்றுவாள் நிச்சயமாக மாற்றுவாள் விரதம் இருப்பவர்கள் வழி விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து நீங்கள் குளிச்சுட்டு மாலை நேரம் பூஜை செய்கிறீங்க ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் பூஜை செய்கிறீங்கன்னா காலையில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டு மாலை நேரம் பூஜை செய்து கொள்ளலாம் சனிக்கிழமை நீங்கள் மாலை நேரம் பூஜை செய்கிறீங்க அப்படின்னா மதிய நேரம் சாப்பிடாமல் இருந்துட்டு மாலை நேரம் பூஜை செய்துட்டு சாப்பிட்டு கொள்ளலாம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை பூஜை செய்வர்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்தவுடன் சாமிக்கு வந்து ஒரு விளக்கேற்று வைத்து விரதம் இருக்க ஆரம்பிச்சுடுங்க சனிக்கிழமை பூஜை செய்பவர்கள் மதியம் சாப்பிடாமல் இருந்துக்கோங்க மாலை நேரம் பூஜை செய்துட்டு விரத்தை முடித்துக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா பஞ்சமி திதி வரையும் நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னா சனிக்கிழமை மதியம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மாலை நேரத்துலேருந்து விரதம் இருக்க ஆரம்பிச்சிடுங்க அதாவது ஒரு ஐந்து மணிலேருந்து நீங்கள் வந்து சாப்பிடாமல் இருந்துக்கோங்க நல்லா தண்ணீர் குடிக்கணும் பால் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் பழங்கள் சாப்பிட்டுக்கலாம் பிறகு ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் நீங்கள் விரதத்தை முடித்துக்கொள்ளலாம் ஒரு ஐந்து முப்பதுக்கு மேலே ஒரு ஆறு மணிக்குள்ளே இல்லைனா ஒரு ஆறே ஆளுக்குள்ளே நீங்கள் வந்து சுவாமிக்கு மறுபடியும் ஒரு அகழ்விலை ஏற்றி வைத்து திதி கணக்குப்படி நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆறு மணிக்கு விளக்கேற்றி கேட்டு விற்று விரதத்தை முடிச்சுட்டு சுவாமிக்கு வைக்கிற நெய்வேதத்தை நீங்கள் பிரசாதமாக எடுத்து சாப்பிட்டு விரதத்தை முடித்துக்கொள்ளலாம் ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க மனதார முழு பக்தியோட முழு நம்பிக்கையுடன் யாரெல்லாம் வழிபாடு செய்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே வராகியனோட அன்பும் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நீங்கள் வந்து அவங்க நாமத்தை சொன்னாலே அவங்க உங்கள் இல்லத்திற்கு ஓடி வந்துடுவாங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறையா மிராக்கள்ஸ் வந்து நிச்சயமாக நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் சதவீதம் அவங்க நடத்தி வைப்பாங்க உங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து எதிரி தொல்லைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலே இருக்காது மற்றும் உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுக்குறாங்களோ யாரெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்களோ யாரெல்லாம் உங்களை டார்ச்சல் பண்ணுறாங்களோ எதாவது உங்களை கஷ்டப்பட சொல்லி கஷ்டப்படுத்துகிறவங்க அவங்க அனைவருமே உங்களை விட்டு விலகிடுவாங்க தானாக விலகிடுவாங்க உங்களை உங்களை வந்து கஷ்டப்படுத்துகிறவர்களும் விலகிக்கிடுவாங்க உங்களுக்கு எதெல்லாம் கவலைன்னு நீங்கள் தோணுதோ அதுவும் எல்லாமே சரியாயிடும் பண பிரச்சனையும் சரியாக போயிடும் நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் சந்தோஷமும் கிடைக்கும் நினைத்த காரியம் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் தைரியம் கிடைக்கும் முக்கியமாக வராகி பக்தர்களுக்கு அனைவருக்குமே தைரியம் நிச்சயமாக நூறு சதவீதம் கிடைக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும் வராகி என்ன உங்கள் வாழ்க்கையை வழிகாட்டியாக இருந்து நிச்சயமாக உங்களை வாழ வைப்பாங்க எப்படி வாழ வேண்டும் எப்படி நாம் இருக்க வேண்டும் எப்படி நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ண வேண்டும் எப்படி நம்ம வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட வேண்டும் அப்படிங்கிறது தாய் வந்து உங்களுக்கு நல்ல கைடு கொடுப்பாங்க நிறைய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்கின்றது ஏதாவது ஒரு கவலைகள் இருக்கின்றது பணம் பற்றாக்குறையால் நிறைய நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னா கூட அதில் ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கோங்க ஒரு அனுபவமாக நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரிலாம் வருதா பிரச்சனை இனிமேல் அந்த பிரச்சனை வந்து வரவிடாமல் நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு எச்சரிக்கையாக இருந்து அதை வந்து நீங்கள் சரி பண்ணிங்க அப்படின்னு அதுலேருந்து கட்டாயமாக நீங்கள் மீண்டு வருவீங்க வராக நீங்கள வர வைப்பாங்க பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுப்பாங்க எல்லோருக்குமே எல்லா ஜீவன்களுக்கும் எல்லா மனிதர்னாலே பிரச்சனை தான் நம்ம வாய் இருக்கிற ஜீவனுக்கும் பிரச்சனை வாயில்லாத ஜீவனுக்கும் பிரச்சனை தான் எல்லாமே கடவுள் வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க அந்த பிரச்சனை வந்து நம்ம எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்குது கடவுள் நமக்கு கொடுக்குற அனுபவத்தை அதை ஏற்றுக்கொண்டு அந்த பிரச்சனை வருது அப்படின்னா அதையும் ஏற்றுக்கொண்டு அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வர வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து பிரச்சனை உங்களை உங்ககிட்ட வராது முடிந்த அளவுக்கு அதை சரி பண்ணிடுவீங்க இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை நினச்சி நீங்கள் ஒரு வருடக்கணக்காக நினச்சி கவலைப்படுற கேரக்டராக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் அதை சரி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட்டு வந்துடும் இதுதான் எல்லாருக்குமே வந்து பிரச்சனை இருக்கும் ஏன் கடவுளுக்கே நிறைய பிரச்சனை இருக்குது நம்ம எத்தனையோ மகாபாரத கதை ராமாயண கதை எத்தனையோ கதை இன்னமும் இப்போ பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நம்ம அதில் கூட பாருங்கள் கடவுளுக்கே அதிக அளவு பிரச்சனை இருக்குதுல்ல நம்மளால் மனிதர்கள் நமக்கு பிரச்சனை இருக்காதா ஒரு பிரச்சனை வரதை நினச்சி கவலைப்படாமல் அதை எப்படி சரி பண்ணணும்னு நினச்சி நீங்கள் முன்னுக்கு வரீங்களோ அப்போதே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு வந்து துள்துளாகிடும் மற்றும் நிறைய பேர் வந்து பண பிரச்சனை கடன் அதிகமாக இருக்குது அந்த பிரச்சனையிலேருந்து நிறைய மாட்டிக்கிட்டு நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அவதிப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படியே ஒருவேளை உங்களுக்கு இந்த பணம் பிரச்சனைலாம் வருது அப்படின்னா அந்த பணத்தை எப்படி சரி பண்ணணும் எப்படி அந்த கடனை அடைக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கணும் கடன் இருக்குது கடன் இருக்குது கடன் இருக்குன்னு அது இருந்துகிட்டே தான் இருக்கும் அதை எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும் சின்னதாக ஏதாவது சீட்டு போட்டோம் அல்லது சேவிங்ஸ் பண்ணியோ அல்லது ஜுவல்ஸ் வந்து ஒரு நகை கடனில் இருக்குது ஒரு லோனில் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு ஜுவல்ஸ் வச்சுருக்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஒரு அடமானம் வச்சு கூட அந்த லோனை நீங்கள் கட்டலாம் அல்லது நீங்கள் வந்து ஜுவல்ஸ் தான் எனக்கு வந்து கடனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அமௌண்ட்டு போட்டு மந்த்லி வைஸ் நீங்கள் கட்டிவிட்டு கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு சரியாகும் எல்லா பிரச்சனையும் வரக உங்களுக்கு வந்து வழிகாட்டி கொடுக்க தான் செய்வாங்க அதை நீங்கள் சரியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையும் தெரிந்துடும் அதுவும் முக்கியமாக இந்த பண பிரச்சனைலாம் இருக்கிறவங்கெல்லாம் குழம்பிக்கவே அவசியமே கிடையாது கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்யுங்க ஓரளவு உங்களால் வந்து எல்லாமே சரி பண்ணி கொண்டு வர முடியும் எதாவது ஒரு கவலை ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா தலையில் கையை வச்சுட்டு உக்காரத விட அது எப்படி சரி பண்ணணும்னு நீங்கள் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னு எல்லாமே சரி பண்ணிடலாம் அது என்ன வரைக்கும் வராகி பக்தர்கள் வராக எண்ணெய் வழிபாடு செய்யும் பக்தர்கள்லாம் பிரச்சனை நினச்சி கவலைப்படவே கூடாது ஒரு லைட்டாக துன்பங்கள் இருக்கா அப்படின்னா அதில் ஒரு பாடத்தை தான் ஒன்று உங்களுக்கு வராக எண்ணெய் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அதை நீங்கள் வந்து சரி பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த பிரச்சனை வர விடாமல் பார்த்துக்கிடணும் இதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் வராகனே உங்கள் பக்கத்துலேயே தான் இருப்பாங்க அதை சரி பண்ணி கொடுக்குற அளவுக்கு சக்தி உங்கக்கிட்ட கொடுப்பாங்க நீங்கள் தான் எல்லாமே சரி பண்ணி கொடுணும் உங்களை நீங்கள் தான் பார்க்கணும் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் தான் பார்க்கணும் உங்களை சுற்றி உங்களுக்கு யாரெல்லாம் முக்கியம் தோணுதோ அவங்க எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்த்துக்கிடணும் ரொம்ப முக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் பார்த்துக்கிடணும் முதல்ல உங்களை நீங்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களையும் நீங்கள் பார்க்க முடியும் அதனால் எப்போதுமே ஹாப்பியாக இருங்க ஆன்மீகத்திற்கு அப்படின்னு கொஞ்சம் நேரம் கொடுங்க அதாவது நீங்கள் எந்த நேரமும் பூஜை புனஸ்காரம் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை ஒரு தினமும் ஒரு அரை மணி நேரமோ அல்லது ஒரு இருபது நிமிடமோ பார்த்தீங்க அப்படின்னா கடவுளோட எண்ணத்தை வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வாங்க பராகியம்மன் மட்டும் நான் சொல்லலாம் எல்லா கடவுளையும் நேசிங்க எல்லா கடவுளுக்காக ஒரு டயத்தை கொடுங்க கொஞ்சம் நேரம் அவங்களுக்கான நேரத்தை நீங்கள் வந்து செலவுலிங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் ஏன்னா ஆன்மீகம் தான் நமக்கு சிறந்த ஒரு ஒரு சொல்யூஷன் நமக்கு கொடுக்கும் மன அமைதி நிச்சயமாக கொடுக்கும் அதனால் நீங்கள் விளக்கேற்றி வச்சு தான் சுவாமி வழிபட்டு வழிபாடு செய்துகிட்டே இருந்தால் தான் மன நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை ஒரு பத்து நிமிடம் உங்களுடைய ஹால்லேயே நீங்கள் உட்காந்துக்கோங்க அல்லது உங்கள் பெட்டில் நீங்கள் தூங்குகிற பெட்டில் கூட நீங்கள் உட்காந்துக்கோங்க ஒரு பத்து நிமிடம் பார்த்திங்கன்னா கண்களை மூடி எல்லா கடவுளையும் நினச்சிட்டு அப்படியே மூச்சு எழுத்து விட்டு ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா அமைதியாக இருங்க எந்த ஒன்றும் நினைக்காமல் கடவுளை மட்டும் நினச்சிக்கிட்டே இருங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் ஒரு பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்வலைகள் உங்களுக்கு கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்துட்டு வாங்கவே உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் பிரச்சனைகள் குறையும் எல்லாமே நீங்கள் வந்து சாதிப்பீங்க ஒரு பத்து நிமிடம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்ய கற்றுக்கோங்க பூஜை இடம் தான் உட்காந்து கற்றுக்கிடணும் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து ஒரு பத்து நிமிடம் கண்களை மூடி எந்த சிந்தனைக்கு போகாமல் நீங்கள் வந்து செயல்பாடு செய்துட்டு வாங்கவே நிச்சயமாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு இருக்கிற சுற்றி இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஒரு நல்ல ஒரு தீர்வு சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்கும் அந்த இடமே பிரகாசமாக இருக்கும் நமக்கு நல்ல ஒரு இருட்டு அறைக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா அந்த பத்து நிமிடம் அந்த பிரார்த்தனை செய்யும்போதும் உங்களுக்கு வந்து வெளிச்சத்தை கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் நம்மளுடைய கண்களை மூடும்போது எப்படி இருட்டாக இருக்கோ அதை நீங்கள் கண்களை திறக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பிரகாச ஒளி உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் ஒரு கான்ஃபிடென்ட்டு கொடுக்கும் வாழ்க்கையில் வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கும் எல்லாமே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக கொடுக்கும் கடவுளுடைய அருள் இருக்கும்போது நம்ம எல்லாமே வெற்றி பெற நூறு சதவீதம் முடியும் எப்போதுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் மற்றும் உங்களுடைய குலதெய்வத்தையும் அனுதினமும் நினைத்து கொண்டே இருங்க அவங்களை நேசித்து நேசித்துக்கொண்டே இருங்க உங்களுக்கு எல்லாத்திற்குமே நன்றி சொல்ல பழகுங்க நல்லது நடக்கும்போது நன்றி சொல்லுங்கள் ஏதாவது தவறுதெல்லாம் நடக்குது ஏதோ பிரச்சனை இருக்குன்னா கடவுள்கிட்ட வந்து கேட்டுக்கோங்க நான் எப்படி இதை சரி பண்ணணும் அப்படிங்கறது கேளுங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தான் முடியும் நன்றி சொல்ல பழகுங்க வாழ்க்கையில் வந்து மென்மேலும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன் நன்றி